மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு குறுவை சாகுபடி பணிகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து 1289 மெட்ரிக் டன் உரங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. லாரிகள் மூலம் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்படும் என வேளாண்துறை அதிகாரிகள் தகவல். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி மின் மோட்டார்கள் மூலம் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் தற்போது துவங்கியுள்ளன. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 94,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி பயிர் செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு 7,500 ஏக்கரில் நடவு பணிகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் 1,500 ஏக்கரில் குறுவை நாற்றுங்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறுவை நெற்பயிருக்காக தனியார் உரைக்கடைகளில் விற்பனை செய்வதற்கு தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து உரங்கள் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. டி அபி 125 மெட்ரிக் டன், யூரியா 845 மீட்டர் கூட்டு உரம், 255 மெட்ரிக் டன் சூப்பர் பாஸ்போர்ட், 64 மெட்ரிக் டன் என 1,289 மெட்ரிக் டன் உரங்கள் லாரிகள் மூலம் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உரக்கடைகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இந்த பணிகளை வேளாண் இணை இயக்குநர் சேகர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கனி மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்.